அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் மாத்தி பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பேக் பெயின். மருந்துகள் இல்லாம எக்ஸசைஸ்லயே பேக் பெயின் எப்படி சரி பண்ணலாம், எதனால பேக் பெயின் வருது, பேக் பெயினுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு 4-5 எக்ஸசைஸ், ஒரு மார்னிங் ஒரு 10 minutes எக்ஸசைஸ்லயே நம்ம கம்ப்ளீட்டா பேக் பெயின்ல இருந்து ஒரு 1 month வெளியே வந்துடலாம். இப்போ ஒரு 10 patients கிளினிக் வர்றாங்கன்னா அதில் 8 பேர்த்துக்கு கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கு. நிறைய பேர் அது வாழ்க்கையோட ஒன்றாவே மாறி போச்சு. நிறைய பேருக்கு முட்டிக்கு கீழே கையை கொண்டு போக முடியாது, கீழே குனிய முடியாது, அந்த அளவு பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கு இப்போ. ஆனால் அதோடையே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அது நம்ம ஹெல்த்தை எந்த அளவு பாதிக்க, அப்படி ஏஜ் ஆக ஆக நம்ம நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, அந்த ஸ்டேஜ் போகும்போதுதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். அப்படி இல்லாம ஸ்லைட் பேக் ஸ்டிஃப்னஸ் வரும்போதே இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம பேக்கை நார்மல் பண்ணிக்கலாம். மருந்துகள் தேவைப்படாது. பெருசா சொல்ற அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸோ இல்லை வந்து நர்வ் கம்ப்ரஷனோ, அவங்க ஸ்பைனல் கார்டில் வர நிறைய பிரச்சனைகளை இந்த எக்ஸசைஸ் மூலமா நம்ம தவிர்த்துக்கலாம். ஆல்ரெடி பிரச்சனை வந்தவங்களும் இந்த 5-10 minutes எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது மருந்துகள் இல்லாமையே அந்த வழியில இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். சரி, இந்த பேக் பெயின் எக்ஸசைஸ் பேக் பெயின் எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கு, அது உங்களோட ஸ்பைனல் கார்டுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இன்னொன்று, நம்ம உட்கார்ற போஷர் சரியா உட்கார தெரியாம, சேர்ல எப்படி உட்காரணும் தெரியாம உட்கார்றது, நம்ம வேலையோட இருக்கிற மும்மரத்துல எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெரியாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம், இதெல்லாம் தான் பேக் பெயினுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. எப்போ சேர்ல உங்க பேக் சப்போர்ட்ல நல்லா சாஞ்ச உட்கார்ந்து வேலை செய்யுங்க. உங்க ஸ்பைனல் கார்டு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கணும். உங்க பாதத்து கீழே ஒரு ஒரு ஹைட்டான ஒரு ஒரு சின்ன ஸ்டூலோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தாதான் உங்க பேக் வந்து நல்லா பின்னாடி சீட் ஆகி உட்காரும். அதுக்கடுத்து பெண்களுக்கு ரொம்ப காமனா ஆஃப்டர் டெலிவரி பேக் பெயின் இருக்கும். அது காரணம் ஒரு 10 months ஒரு வெயிட்டை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட பேக்ல இருக்கிற மசிலும் பேக் போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுனாலையும் பேக் பெயின் வரும். ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப காமன் இந்த பேக் பெயின். இப்ப நம்ம சொல்லித்தரப்போற இந்த எக்ஸசைஸ சொல்லும் போது செய்யும் போது ரொம்ப சுலபமா இந்த பேக் பெயின்ல இருந்து வெளியே வந்துக்கலாம் மருந்துகளே இல்லாம. சரி, இந்த எக்ஸசைஸ் எப்படின்னு பார்க்கலாம். என்னோட அசிஸ்டன்ட் பிரியா உங்களுக்காக செஞ்சு கட்ட போறாங்க, வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது பேக் பெயினுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இதை நீங்க வெறும் வயிற்றுல ஆரம்பிங்க, எம்டி ஸ்டமக்ல இருக்கணும், ஹெவியா இருக்கும் போது இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டாம். இந்த டாக் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கணும், முட்டியும் கையும் மட்டும் கீழே இருக்கணும். இதுக்கு பேரு கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குனிஞ்சு உள்ள பார்க்கணும், வயிற்ற பார்க்கணும். இப்போ உங்க முதுகு நல்லா வளைஞ்சிருக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கி வளைவா வச்சிருக்கணும். நம்பர் 1, இது கேமல் போஸ்டர்ல இருக்குது. நம்பர் 2, கேட் மாதிரி மேலே தலைய சீலிங் பார்த்த மாதிரி வச்சுட்டு உங்க பேக் வந்து இப்படி குழிவா இருக்கணும். இது வந்து செகண்ட் போஸ்டர், கேட் போஸ்டர். 1 கேமல், 2 கேட். இந்த மாதிரி நீங்க ஒரு 8 counts வரைக்கும் செய்யலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுங்க. இது வந்து உங்க முதுகுந்தண்டுக்கான முழுமையான பயிற்சி. முழுகுந்தண்டு கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் முழுவதும் இதில் இன்வால்வ் ஆகும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 2வது பயிற்சி, நேரம் படுத்துக்கிறோம். மல்லாக்க படுத்துக்கிறோம், 2 கால்களையும் மடிச்சு வைக்கிறோம். இது பேர் மகராசனம், முதலை ஷேப்பில் பண்ணுற ஆசனம். இப்போ முட்டியை ஒரு பக்கம் வளைச்சு தலையை ஆப்போசிட் சைடு ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போ ரைட் சைட் முட்டி இருக்கும் போது தலை லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் ஆகிருக்கணும். இடுப்பு வந்து நல்லா இந்த மாதிரி தூக்கி இருக்கணும். நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் பேக்குக்கு.
பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்களுக்கு இது உடனே ரிலீவ் பண்ணும். டூ, லெஃப்ட் சைட் முட்டி, ரைட் சைடில் தலை நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணலாம் பேக்கில். த்ரீ, ரைட் சைட் தலை, லெஃப்ட் சைடு. ஃபோர், இது ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்க. சரி, காலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரு 2 ப்ரீத், நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் முட்டியை மடக்கி வைங்க. மூன்றாவது பயிற்சி, பிரிட்ஜிங். யோகாவில் இதை சேது பந்தாசனம்னு சொல்லுவாங்க. முட்டியை மடக்கி வச்சுட்டு ரெண்டு கையும் கீழே சப்போர்ட் பண்ணிட்டு இடுப்பை மட்டும் தூக்குறோம். பிரிட்ஜு ஷேப்பில் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இது பேர் பிரிட்ஜிங். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் மேலே ஹோல்ட் பண்ணி வைக்கணும், அப்புறம் கீழே இறக்கிக்கலாம். டூ, மறுபடியும் மேலே இடுப்பை தூக்கி ஹோல்ட் பண்ணணும். த்ரீ, கீழே இறக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இது உங்கள் பேக் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுதான் இந்த பேக் மசில் எக்ஸசைஸ்லேயே முக்கியமான பயிற்சி இந்த பிரிட்ஜிங். ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது 4வது பயிற்சி, சிங்கிள் லெக் ரைசிங். ஒரு ஒரு காலாக மேலே தூக்குறோம் 90 டிகிரியில். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். ஒன், டூ, கீழே வச்சுக்கலாம். லெஃப்ட் லெக் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். டூ, கீழே வச்சுக்கலாம். ரைட் லெக் ரொம்ப ஃபாஸ்டாலாம் பண்ண வேண்டாம். ரொம்ப அதிக கவுண்ட்ஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5-8 கவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஈச் லெக். லெஃப்ட் லெக் ரிலாக்ஸ். இது தொப்பை குறையறக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். ஒரு ஒரு எக்ஸசைஸ் நடுவில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு காலும் சேர்த்து தூக்குறோம். 5வது பயிற்சி, ரெண்டு கால்களையும் சேர்த்து தூக்குறோம். இவங்க பண்ணுற அளவே தூக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கால்களை மேலே தூக்கலாம். நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய இந்த அளவு 90 டிகிரி தூக்குற அளவு உங்களுக்கு வந்துடும். டூ, ஒன், டூ. இது இடுப்பு அப்புறம் வயிறு ரெண்டுக்குமான பயிற்சி. இடுப்பு மசில் ஸ்ட்ரென்த் ஆகும், வயிறு மசிலும் ஸ்ட்ரென்த் ஆகி தொப்பை குறையறக்கும் ஹெல்ப் பண்ணும். இது 5வது பயிற்சி. அடுத்து 6வது பயிற்சி, பவனமுத்தாசனம். ஒரு ஒரு காலாக மடக்கிறோம். ரைட் லெக் மடக்கி ரெண்டு கைகளால் கோர்த்து பிடிக்கிறோம். தலையை மேலே எழும்பி உங்கள் சின்னால் அல்லது உங்களோட ஃபோர்ஹெட்டால் டச் பண்ணணும். எங்கே முடியுமோ நீங்கள் அங்கே டச் பண்ணுங்கள். பவனமுத்தாசனம், இன்னொரு கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் லெக் அதே மாதிரி காலை மடக்கி ரெண்டு கைகளால் கோர்த்து பிடிச்சி தலையை மேலே தூக்கி டச் பண்ணணும். இது பண்ணும்போது உங்கள் பேக்கில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், இந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும். தனித்தனியாக ஒரு ஒரு காலும் 2 கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கால்களையும் சேர்த்து பண்ணணும். ரெண்டு காலையும் சேர்த்து கோர்த்து பிடிச்சிக்கோங்க. மேலே எழும்பி டச் பண்ணணும். இது 6வது பயிற்சி. 4-6 பயிற்சி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். காலையில் நீங்கள் பெட்லேயே கூட செஞ்சுட்டு எழுந்துக்கலாம். மருந்துகளே இல்லாமல் உங்கள் பேக் பெயினை சரி பண்ணிக்கலாம்.
நன்றி, வணக்கம்.